சென்னைக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்குல்ல, ஆமா. ஸோ அந்த சென்னை ஸ்லாங்ல நீங்க எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நாங்க சொல்றோம், நீங்க திருப்பி ரிப்பீட் பண்ணீங்கன்னா கூட போவோம் சார். உங்களுக்கே ஏதாவது தெரிஞ்சா கூட சொல்லுங்க சார், இல்லைன்னா ரிப்பீட் பண்ணலாம். நீங்களே ஏதாவது சொல்றீங்களா சென்னையில? நீங்க சொல்லுங்க, நான் ரிப்பீட் பண்றேன் சார். இப்போ வந்து ஒரு பயங்கரமான ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் போயிருக்கு, ஜலபுல ஜங்கு. ஜலபுல ஜங்கு, ஏ டம டம டங்கு, ஏ டம டம டங்கு. தக் லைஃப்ல கிங்கு, லைஃப்ல கிங்கு. டான்ஸ் செட்டிங்கு, டான்ஸ் செட்டிங்கு. ஆவதா சார். சார், ஏ ஜலபுல ஜங்கு, ஏ ஜலபுல ஜங்கு. ஏ டம டம டங்கு, ஏ டம டம டங்கு. தக் லைஃப்ல கிங்கு, யாரு தக் லைஃப்ல கிங்கு? தக் லைஃப்ல கிங்கு. டான்ஸ் செட்டிங்கு, ஆ டான்ஸ் செட்டிங்கு, டான்ஸ் செட்டிங்கு. அவ்வளவுதா பேசிக்கா அந்த பாட்டுக்கு நடிச்சு ஆடி ஹீரோவா டானா உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு சார். நீங்க உங்க டயலாக் அது உங்க சார், நீங்க சொன்னோம். ஹாய் சிவா, எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஹாய் சார். இந்த லிரிக்ஸ் அவங்க சொல்ல சொன்னதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். நாங்களா தான் சார் கேட்டோம். நான் கேப்ல நான் ப்ரமோஷன் பண்ணிட்டேன்னு நினைச்சிருக்கூடாது சார். நீங்க ப்ரமோஷன் பண்ணல, அந்த படத்துல நடிச்சிருக்கானே விஜய் ப்ரமோஷன் பண்ணீங்க. பட் ஆக்சுவலா அதுல ஒரு லிரிக் இருக்குல்ல, தக் லைஃப்ல கிங்னு, அது வந்து என்டிஆர் சாருக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும். ஆக்சுவலா எனக்கு அந்த லைன் எனக்கு எழுதுனா அது ஜாலி ஆயிடும், அவருக்கு எழுதுனா அது மாஸ் லிரிக்ஸ் ஆயிடும். அவ்வளவுதான். எப்பொழுதுமே தன்னடக்கம் சிவா. அவங்க ரெண்டு பேருமே அதை வந்து பேசிட்டாங்க, டயலாக் மாதிரி பேசிட்டாங்க, அதை பாடிடலாமே ஒரு ரெண்டு லைன். பாவம், அப்புறம் நம்ம பாடிடுவோம். நம்ம கனெக்ஷன் கனெக்ஷன் போயிட்டு இருக்கு, கார்ட் கனெக்ஷன் போயிட்டு இருக்காங்க. அதனால என்ன பாட சொல்றீங்க? இல்ல இல்ல, அதுக்கா இல்ல இல்ல, ஸ்டேஜ்ல ஸ்டேஜ்ல வந்து நீங்க என்ன பாடுறீங்களோ அது உங்க தங்களுக்கு தெரியாத சட்டம் மட்டும் இல்லை. இப்போதைக்கு நான் நீங்க தக் லைஃப் மொமெண்டா ஏதாவது ஒரு பார்த்தது ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா கூட ஹாப்பியான. நீங்க சொன்னீங்கல்ல தக் லைஃப் மொமெண்ட் இவருக்கு செட் ஆகும், ஏதாவது ஒண்ணு நீங்க அப்படி சொன்னீங்கன்னா. இல்லை, தக் லைஃப் மொமெண்ட்னா நான் சாரோட படங்கள் பார்க்கும்பொழுதுலாம் அது அப்படி தான் இருக்கும். அது நீங்கள் இப்போயே கேட்டுறாதீங்க, நான் ஸ்டேஜில் பேசுறதுக்காக வச்சிருக்க கண்டென்ட் அது. சரி, போய் அங்கே இங்கேயே கேட்டக்கூடாது. நீங்கள் அங்கே கேட்குறேன், அங்கே கேளுங்க, என்ன வேணாலும் நான் சொல்கிறேன். அங்கே போயிடுறேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.